நான் உங்க சபரி பேசுறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு வாக் அண்ட் லிஃப்ட் ட்ரிப்பில் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் இருக்கோம். ஆத்தூர்லேருந்து எங்கே போக போகிறோம்னா முட்டால் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம். இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இங்கேருந்து பேக் பண்ணியாச்சு. இந்த பைக் நம்மளது தான், மலைக்காட்டு ராஜான பைக்கில் தான் நம்ம மூணு டிஸ்ட்ரிக் லிஃப்ட் கேட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு, அப்படியே போகலாம் வாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பைக்கில் போயிட்டுருக்கோம். முன்னாடி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த வைப்பெல்லாம். சைடு ஃபுல்லாக தண்ணி. இங்கே போய் இதுதான் எங்கேயோ போய் பால்சா வரும் போல இருக்குது. இந்த தண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாம், வாங்க போகலாம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது, அப்படியே போகலாம் வாங்க. முன்னாடி பாருங்கள், ஒரே மலையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த ரோட்லேருந்து இந்த மலையோட வியூவே செம்ம அழகாக இருக்குங்க. இந்த பக்கம்லாம் பார்க்க பெயிண்டிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இந்த ஊர். இந்த ஊர் சுற்றி மலைங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால செம்ம அழகாக இருக்குங்க. இந்த முட்டால் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். நம்மளே முட்டால் ஆக்கிடுச்சு இந்த முட்டால் ஃபால்ஸ். இங்கே வந்து ஃபால்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஸ்கூல்கிட்ட தான் வந்து நின்றுருக்கோம். இங்கே ஸ்கூல் இருக்குங்க, செமையாக இருக்குது. இங்கே யார்கிட்ட கேட்கலான்னா யாருமே இல்லை. முன்னாடி பாருங்கள் என்னமா இருக்குது, வேறு லெவலாக இருக்குங்க. காடு அவ்வளோ பச்சை பசைன்னு. எங்கேயோ கேட்டு எங்கே இருக்கோன்னு காட்டுறோம். அப்படியே வந்துட்டோங்க இந்த பிளேஸ்க்கு, அப்படியே போகலாம் வாங்க. ஃபால்ஸுக்கு போய் கண்டினியூ பண்ணுற பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ், இதுக்குள்ளே தான் போகணும். டிக்கெட் வாங்கியாச்சு ரெண்டு பேருக்கும். பைக் எல்லாம் சேர்த்து 60 ரூபா தான். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. வரங்க பேக்கெல்லாம் எடுத்துருமா, ஸோ அதனால் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு, அப்படியே போயிட்டு வரலாம் வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. உள்ளே போயிட்டு நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். வந்த உடனே லேக் இருக்குங்க இங்கே பாருங்க. ஆனால் மூடி வச்சுருக்காங்க லேக் வந்து. வழி எப்படின்னு தெரியல, முன்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் லேக்கெல்லாம் பார்க்கலாம். வாங்க வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். கைஸ் இந்த இடத்துல ரெண்டு வழி இருக்கும். நம்ம இந்த வழியில் எந்த வழியில் போகணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற வழியில் தான் போகணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் வாங்க. போய் போயிட்டே இருக்கலாம். இந்த காட்டு வழி செம்மையாக இருக்குங்க பாருங்கள். காட்டில் அவ்வளோவா யாருமே இல்லை. புது ரோடு, நம்ம ஊர் ஆளுங்க போடுற ரோடு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். புது ரோடு எப்படி மழை தண்ணிக்கே அடிச்சிட்டு போயிருக்கு. எல்லாமே கல் போட்டு சரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் புதுசாக இருக்குது. சைடில் மழை தண்ணி வந்தது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குங்க. நம்ம ஃபைனலாக அருவி பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே போகலாம் வாங்க மேலே ஏறி. கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே முன்னாடி காட்டுறோம் பாருங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. மழை காட்டுத்தனமாக கொட்டும் போலக்குது. இங்கே எல்லாமே மழை தண்ணியில் தான் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை வரும்னு பார்த்துக்கோங்க. அப்படியே கைஸ் ஃபைனலாக நம்ம முட்டால் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். முட்டால் ஃபால்ஸ் ஆக்சுவலி இந்த பேர் வந்துட்டு என் வயலில் முட்டாளா முட்டாளான்னு வருது. செம்மையாக இருக்குங்க. மேலேருந்து வர தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. கீழே வேற மாதிரி கலராக இருக்குங்க. செம்ம பயங்கரமாக இருக்குது. தண்ணி வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே கட்டின எல்லா பொருளும் டேமேஜ். தண்ணி வந்து எல்லாம் பிச்சுட்டு போயிட்டுருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, கீழே போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் மேலே நின்றுட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். செம்ம அழகாக இருக்குது. தண்ணி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. சார்கிட்ட கேட்டேன் கீழே போய் வீடியோ எடுக்கணுமான்னு. வேண்டாம் போகாதீங்க, ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போகணுன்னாரு, விடவே இல்லை. ஸோ அதனால தான் இங்கே நின்றுட்டு வீடியோ எடுத்துருக்கோம். இல்லைனா குளிச்சிருக்கலாம். ஸோ மிஸ் யூ முட்டால் ஃபால்ஸ். உங்கள் ஊருக்கு வந்து குளிக்காமல் போகிறோம், உங்ககிட்ட வந்து குளிக்காமல் போகிறோம். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ப்ரோ. வந்து ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் 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 சொல்லுங்க ப்ரோ. நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்லக்கிங்க. இங்கே வந்து விடல குளிக்கவே. ஆமாம் ஆமாம், இன்றைக்கி குளிக்க விடல. எப்படி ப்ரோ, நல்லா இருக்கா வீடியோலாம்? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நீங்கள் எத்தனை வாட்டி வந்துருக்கீங்க இங்கே? இப்போதான் இந்த மாதிரி காய்ஸ் நம்மளை இவ்வளோ தூரம் விட்டதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். வெளியவே விடும், வெளியவே விட மாட்டாங்களா? இங்கே வரையும் விட்டதே பெரிய. கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போகலாம். கீழே வந்தாச்சு பாருங்கள். மேலேருந்து தண்ணி இந்த பக்கம் தான் வருது. அடித்து நவுத்தி இருக்கு. மழை வந்து பயங்கரமாக அடித்து தூள் கிளப்பிருக்கு. இங்கே முன்னாடி காட்டுற மரம்லாம் பிச்சுட்டு போயிருக்குங்க. பயங்கரமான மரம்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிருக்கு. அதனால தான் ரோடே எல்லாம் பிச்சுட்டு போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக மேலேருந்து அடிச்சுட்டு வந்த மரம்ங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹாலிவுட் படத்தில் வர மாதிரிலாம் இருக்குது. நம்ம சேலத்தில் அதுவும் ஆத்தூர் பக்கத்தில் இவ்வளோ அழகான பிளேஸு. செம்மையாக இருக்குங்க. இது ரொம்ப டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. டெவலப் பண்ணாங்க, பட் எல்லாம் சேதமாகிட்டுருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். அதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி இருக்கும் இந்த பிளேஸே வந்துட்டு. மழை வரப்போகுது. மழை வரும்போது எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல இருக்காதிங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு.
தண்ணி ஜாஸ்தியாக வந்துடும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஜாஸ்தியாக வந்துடும், செத்துருவோம். மேலே எங்கேயாவது மழை பெய்யும், ஆனால் நம்மளுக்கு இங்கே பேத மாதிரியே இருக்கும். ஆனால் தண்ணி வந்து அதிகமாக வரும்போது இப்படி தான் நிறைய இடத்துல சாவாங்க. ஈவன் ஒகேனக்கல்ல கூட இப்படி தான் நிறைய பேர் சாவாங்க. அங்கே வந்து தண்ணி திறந்து விட்ருவாங்க, மழை வந்தாலும் தண்ணி ஜாஸ்தியாகிடும். ஸோ மழை வரும்போது ஆற்றுல இருக்காதிங்க, சேஃபான இடத்துக்கு போயிடுங்க. நாங்களும் போகிறோம், பாய் பாய். வாங்க அப்படியே முன்னாடி போய் கண்டினியூ போகிறோம். கீழே வந்துட்டோம், பார்க்குள்ளே போகலாம். செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து வியூ வந்து பார்க்குது. நம்ம காட்டெருமோன்னு நிற்குது, நிஜமாக நிற்கும்னு பார்த்தா பொம்மை செஞ்சு வச்சுக்கிறாங்க. நிறைய திங்ஸ் இருக்குங்க, இப்போ எல்லாமே க்ளோஸில் இருக்குங்க. தண்ணி வந்து நிறையா வந்துட்டுருக்கு, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் எல்லாம் இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க, ஜாலியாக ஒன் டே வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பட் ஃபுட்டு இதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது, ஃபுட்டு இருந்தால் வேறு மாதிரி இருக்கும். மழை வேறு வந்துட்டுருக்கு. வாங்க இந்த போட் பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு, எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. போட் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. வாங்க அப்படியே வெளியே போகலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ லாட் எஸ்எஸ் ஃபேமிலி, நீங்கள் முட்டால் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா இது கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.